நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு சனியின் சுபத்துவ தொழில் அமைப்புகளில். ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கிறேன். ஒரே நாளில் பிறந்த இரண்டு பேர், ஒரே நாளில் பிறந்த ஒருவர் கிரஷர் போன்ற சனியின் கற்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளில் இருக்கிறதையும், இன்னொருவர் சனியின் இன்னொரு காரகத்துவ அமைப்புகளில் இருக்கிறதையும் சென்ற பொது வீடியோவாக போட்டோம். இப்பொழுது சனியின் இன்னொரு காரகத்துவ அமைப்பு, பொதுவாகவே சனியின் சுப காரகத்துவங்கள், என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும வலு அமைப்பின் அடிப்படையில் சில விதிகளை சொல்லி வருகிறேன் இல்லையா. அதாவது சனியும் குருவும் சுபத்துவமாகி இரண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டால் அவர் வங்கித்துறை, நிதித்துறை, நீதித்துறை, வங்கித்துறையே நிதித்துறை தான். அதாவது ஒருவர் பொய் சொல்லி பிழைக்கும் தொழில் என்கின்ற சொல்லப்படக்கூடிய, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய, அடுத்தவர்களை காப்பாற்றுவதற்காக தொழில் கடமையாக பொய் சொல்லி பிழைக்கக்கூடிய வழக்குரைஞர் தொழிலை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, வங்கித் தொழிலை இருந்தாலும் சரி, பொய் சொல்லி பிழைக்கும் தொழிலில் வேறு ஒரு விதமான பாவத்துவ அமைப்புகள் இருந்தால் கூட சனியே பொய்யில் பிழைக்க வைப்பவர் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன். ஆக என்னுடைய சுபத்துவ பாவத்துவ விதிகள் சில நேரங்களில் எல்லா சில அமைப்புகளில் வித்தியாசமாக வரக்கூடிய தன்மை, அதாவது அன்றைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரே நாளில் பிறந்த சனி, ஒரே நாளில் பிறந்த இருவர் லக்ன மாறுபாடுகளுக்கு ஏற்ப சனியின் தொழில்களைத்தான் செய்கிறார்கள், வேறு விதமான தொழில்களை செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு, போன முறை சனியின் சுபத்துவத்தில் ஒரே நாளில் பிறந்த இரண்டு வேறுபட்ட லக்னங்களை கொண்டவர்களுடைய ஜாதகத்தை போட்டிருந்தோம். இப்போ ஒருவருடைய ஒரு வித்தியாசமான ஜாதகம். நான் அடிக்கடி சில உறுதியான விதிகளை சொல்கிறேன். அதாவது என்னுடைய விதிகளில் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ விதிகளில் பார்த்தீங்கன்னா 100% சரியாக இருக்கக்கூடிய விதிகள். ஜோதிடம் என்பது ஒரு விதமான அனுமானக்கலை என்பதை மீறி இப்படித்தான் அப்படிங்கிற அமைப்புகள். இப்போது நான் போட்டுக்கொண்டிருக்கின்ற சில அமைப்புகள் அப்படின்னா அந்த விதிகளுக்குள்ளேயும் இரண்டு பத்தாம் இடங்களோடு சனி சுபத்துவமாகி குரு சுபத்துவமாகி தொடர்பு கொள்ளுகின்ற நிலையில் ஒருவர் வங்கித்துறையில் இருப்பார், நீதித்துறையில் இருப்பார், வழக்கறிஞர் ஆவார் அப்படிங்கிறத சொல்கிற அமைப்பில் இன்னொரு விதமான ஜாதக அமைப்பை இப்போது பார்க்கலாம். இப்போது திரையில் ஒரு ஜாதகம் தெரிகிறது. இவருடைய பிறந்த நாள் 23 வயது இளைஞர், 20/9/1999, 20/9/1999 மாலை 6:30 கரூரில் பிறந்த ஜாதகம். இப்பொழுது இவருடைய ஜாதகம் இங்கே திரையில் வந்திருக்கிறது. இவர் மீன லக்னம், மீன லக்னத்தில் பிறந்திருக்கிறார். மீன லக்னம் மகர ராசி, உத்திராடம் நட்சத்திரம், 2 குரு சனி, 5 சுக்கிரன் ராகு, 7 சூரியன் புதன், 9 செவ்வாய், 11 சந்திரன் கேது. பிறக்கும்போது இவருக்கு திசை அமைப்பு சூரிய திசையில் 3 வருடம் 14 நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்கிறார். பொதுவாகவே ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸில் வரும்போதே நீங்கள் என்ன தொழில் பண்ணுவீங்க, எந்த காரக அமைப்புகளில் இருப்பீங்க, எப்படிப்பட்ட அமைப்புகளில் உங்களுக்கு வரும்ன்றதை துல்லியமாகவே சொல்லிவிடுவேன். படிப்பு விஷயத்திலையும் தொழில் விஷயத்திலையும் நம்முடைய சுபத்துவ விதிகள் 100% இருக்கின்றதுனால என்னுடைய சுபத்துவ தத்துவத்தை, சுபத்துவ பாவத்துவ சுற்றுமூல கோட்பாட்டினை புரிந்து கொண்ட ஜோதிடர்கள் அனைவருமே வருகின்ற ஜாதகர்களுடைய தொழில் அமைப்பை துல்லியமாக சொல்ல முடியும். எதிர்காலத்தில் இந்திய பாரம்பரிய ஜோதிட அமைப்புகளில், இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வேத ஜோதிடம் என்கின்ற பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒரு விதமான மைல்கல்லாக இருக்கப் போகின்றவை என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமூல கோட்பாட்டின் அமைப்பு. அந்த அமைப்பில் 2 பத்தாமிடங்களோடு தொடர்பு கொண்டால், குரு சனி தொடர்பு கொண்டால், சனியின் தொழில் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, ஒருவருடைய எந்த கிரகம், ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த ஜாதக, அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அந்த ஜாதகருக்கு அமையும் என்பது 100% துல்லிய விதியாக இருக்கும். பழைய விதிகள் அத்தனையும் அப்படியே புறம் தள்ளிவிட்டு இந்த விதியை வைத்து பார்க்கும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் மிக துல்லியமாக அவருடைய விருப்பங்களையும் அவருடைய இது அமைப்புகளையும் சொல்ல முடியும். இந்த அமைப்பின் அடிப்படையில் இவர் ஆன்லைன் அமைப்புக்கு வந்தவுடனே அவரே கேட்டார், ஐயா நான் என்ன படிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க, எனக்கு என்ன ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, சனிதான் உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கிறார், சனியின் துறைகளில் தான் நீங்கள் இருக்கணும். இப்போ சமீபத்தில் எனக்கு 3 மாதத்திற்கு முன்பு வேலை கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஆமாம், சனியின் அமைப்புகளில் கீழ்நிலை பணிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதை விட அவர் சொன்னது தான் அதிசயம். அதாவது
ரிசர்வ் வங்கியில் அட்டண்டர் வேலை கிடைத்திருக்கிறது அப்படின்னு இந்த தம்பி சொன்னார். ரிசர்வ் வங்கியில் அட்டண்டர் வேலை கிடைத்திருக்கிறது. நான் சொன்னது சனியே உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில், சனி கூடுதல் சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் இந்த தம்பிக்கு நான் சொன்னது சனியின் துறைகளில், சனியின் அமைப்புகளில் தான் கீழ்நிலை பணி அமைப்புகள். ஏன் அப்படி சொன்னேன்னா, நடந்து கொண்டிருக்கின்ற ஜென்மச்சனி சுக்கரனோடு இணைந்த ராகு, சுக்கரன் இங்கே ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம், சுக்கரன் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகமாக இருந்தாலும் கூட இயற்கை சுபகிரகம் என்பதன் தன்மையில் இங்கே அவருக்கு வேலை கொடுக்கும் போது, ராகுதசையில் தான் அவருக்கு வேலை கிடைக்கும், ராகுதசையில் வேலை கொடுக்கும் போது அவருக்கு ஒரு விதமான கம்மியான குறைவான அமைப்புகளைத்தான் செய்யும். இங்கே சனியின் துறைகளில் உங்களுக்கு கீழ்நிலை அமைப்புகளில் வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆமாங்கய்யா, எனக்கு அட்டண்டர் வேலை கிடைச்சிருக்கு, ஆனால் ரிசர்வ் வங்கியில் வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னார். இங்கே பாருங்க, என்னுடைய சுபத்துவ விதி எத்தகைய அமைப்பில் பொருந்தி வருகிறது என்பதை என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோட கோட்பாட்டின் அடிப்படையில், அதாவது நான் சொல்லுகின்ற விதி பூரணமாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு அதே அமைப்பு உருவாகுவதை, அதாவது ராசிக்கு இரண்டாம் அதிபதி சனி லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார், லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி குரு லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார். இந்த ரெண்டு அமைப்பையும், ராசிக்கு பத்தாம் வீட்டை குருவும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார், லக்னத்திற்கு பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார், அதாவது பத்தாம் வீட்டோடு குரு இரண்டு பக்கமும் தொடர்பு கொள்றதுனால இவருக்கு வங்கித்துறையில் பணி கிடைச்சிருச்சு. ஆனால் வங்கித்துறையில் அவருக்கு சனியின் சுபத்துவத்தின் அடிப்படையில் கீழ்நிலை பணியமைப்பு, அட்டண்டர் பணி, பியூன் பணி தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. இதே இடத்துல வேறு விதமான கிரக அமைப்புகள் இருந்திருந்தால், வேற இவர் இன்னொன்று சொல்ல போனால், எனக்கு ஐஏஎஸ் எழுதுனா, நான் ஐஏஎஸ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேங்கய்யா, மூணு தடவை நான் வந்து இதுக்கு தோத்துட்டேன், குரூப் ஃபோரில் தான் இப்போ வந்து எனக்கு இந்த வேலை 3 மாதத்துக்கு முன்னாடி கிடச்சிருக்கு, ஐஏஎஸ் எழுதலாமான்னு கேட்டார், எழுதலான்னு ஆசை இருக்கும், இன்னுமே வந்து எழுத மாட்டீங்க, சும்மா எண்ணங்களோடு போயிடும், அதெல்லாம் எழுத மாட்டீங்கன்னு. ஆமாங்கய்யா, மனசு அப்படி வந்துருச்சு, இந்த வேலை கிடைச்ச உடனே எனக்கு போரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படி அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்துருச்சுன்னார். என்ன உண்மைனா, சிம்மாதிபதி சுபத்துவம், இப்போ நான் சொல்ல வந்த அமைப்பு, லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாகி குரு லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார், ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கிறார். அதே போலவே ராசிக்கு இரண்டாம் அதிபதியாகி சனி ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார். இந்த மாதிரியான இரண்டு பத்தாம் இடங்கள் அமைப்புகளில் குருவே லக்னத்தின் ராசியின் இரண்டு பத்தாம் இடங்களையும் பார்க்கின்ற, தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் இவருக்கு வங்கி பணி கிடைச்சிருச்சு. ஒருவேளை லக்னாதிபதி சனி வந்து, குரு என்ன இருந்தாலும் இங்கே பாபத்துவம் தானே, லக்னாதிபதியாகி சனியால் பாபத்துவம் அடைகிறார், என்னுடைய சுபத்துவ பாபத்துவ விதிகளை துல்லியமாக புரிந்து கொண்டால் அவர் எந்த நிலையில் இருப்பார்? இந்த அமைப்பு வேறு மாதிரியாக சிம்மம் சிம்மாதிபதி, இன்னும் கொஞ்சம் சிவத்துவம் சிம்மாதிபதி, அதாவது சிம்மத்திலேயே சிம்மாதிபதி இருந்திருந்தால், சூரியனும் குருவின் பார்வையில் இருந்திருந்தால் அப்படியே நீதித்துறையில் வந்திருப்பார், ஜுடிஷியல்ல வந்திருப்பார், அதாவது அரசின் வேறு விதமான நீதிபதிகள் போன்ற அமைப்புகளில் வந்திருப்பார். லக்னம் இன்னும் சற்று வலுப்பெற்று இருக்க வேண்டும். லக்னத்தை யாரேனும் ஒரு சுபர் பார்த்திருந்தால், இந்த லக்ன சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் என்பதில் உள்ள அமைப்புகளை மட்டும்தான் நீங்கள் வந்து தக்க அமைப்பில் எப்படி வந்து இந்த கீழ்நிலை பணியாளர்னு எடுத்தவுடனே எப்படி சொன்னேன் அப்படின்றது, லக்னாதிபதி இங்கே பலவீனமாக இருக்கிறார். என்னதான் சனி சுபத்துவமாக இருந்தாலும் அந்த சனி லக்னாதிபதி குருவை பாபத்துவப்படுத்துகிறார். ஒரு ரியாக்ஷன். இந்த அமைப்புகளில் தான் ஒருவருடைய தொழில் நிலைகளை மிக துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக இன்றைக்கு வந்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில், அவங்க கூட அந்த வீடியோவை பார்க்கலாம், இன்றைக்கு வந்து ஒரு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் மகரத்தில் இருக்கின்ற நீச்சகுரு கடகத்தில் இருக்கின்ற ஆட்சி பெற்ற சந்திரனை பார்த்த நிலையில் ஒருவரை கேட்டேன், நீர் சார்ந்த தொழில் அமைப்புள்ள இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாங்கய்யா, கடலுக்கு நடுவில் இருக்கின்ற இது எண்ணெய் துறப்பன கிணறுல, அரபிக்கடலுக்கு நடுவே இருக்கின்ற எண்ணெய் துறப்பன கிணறுல 13 வருடமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், உங்களுடைய சுபத்துவ விதி எனக்கு ரொம்ப பொருந்தும், கடலை பார்ப்பது நீரை பார்ப்பதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், 6 மாதம் கடலையே பார்த்து கொண்டிருப்பேன், முழுக்க முழுக்க என்னுடைய வேலை முழுக்க அதுவும் நகராத இதுதான். ஆமாம், அது நகராது, கடலுக்கு நடுவில் இருக்கின்ற எண்ணெய் கிணறுல வேலை செய்கிறேன், சுற்றி எங்கேயும் அரபிக்கடல் தான் எனக்கு, இந்த அரபிக்கடலுக்குள்ளேயே போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, வேறு மாதிரியான அமைப்புகள் எங்கே பார்த்தாலும் நீர் தான், நீ உங்களுடைய தத்துவத்தின்படி சந்திரன் ஆட்சியாகி குரு பார்த்ததுனால அந்த அமைப்பில் இருக்கிறேன்னார். இதுதான் நிலை. அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும், இரண்டு பத்தாம் இடங்களோடு எவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். இப்போ உதாரணமாக செவ்வாயை 2ஆம் இடத்திற்கு சொல்ல மாட்டேன்,
இரண்டு பத்தாம் இடங்களோடு எப்போது தொடர்பு கொள்ள வேண்டும், வெறும் பத்தாம் இடத்தோடு எப்போது தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் சற்று புரிந்து கொண்டு, இங்கே இந்த தம்பி 3 மாதங்களுக்கு முன்பு இவருக்கு ரிசர்வ் வங்கியில் அட்டண்டர் வேலை கிடைத்திருக்கிறது. லக்னத்திற்கு 2ஆம் இடத்தையும் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் இரண்டையுமே வந்து குரு சனி இருவரும் தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமையில், 10ஆம் இடத்தோடு குரு 2 பக்கமும் ராசிக்கும் லக்னத்திற்கும் தொடர்பு கொள்வதால் குருவின் காரகத்துவமான வங்கித்துறையில் இவருக்கு பணி. சிம்மம் சுபத்துவமாக இருப்பதால் அந்த அமைப்பு, ராகு சுபத்துவமாகி ஆனால் இதே ராகு 9 பத்துக்குடையவர் என்று சொல்லப்படக்கூடிய குரு சனியுடைய தொடர்பு கிடைச்சிருச்சுன்னா இதை விட உயர்ந்த வேலையை கொடுத்திருப்பார். ஏனென்றால் ராகு என்னதான் சுபகிரக தொடர்பில் இருந்தாலும் இந்த லக்னத்திற்கு நன்மைகளை செய்ய மறுக்கின்ற சுக்கிரனின் தொடர்புகள் இருக்கிறார். தற்போது 7.5 சனி அஷ்டமச்சனி 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டு என்னை வச்சு செஞ்சிருச்சுன்னு வழக்கம் போல வார்த்தையை எல்லா இளைஞர்களும் சொல்கிற அதே வார்த்தையை அவர் சொன்னார். தவறாக போய் தான் வேறு விதமான எக்ஸாம்லாம் எழுதுனேன், கடைசியில் குரூப் 4 எக்ஸாம்ல எனக்கு ரிசர்வ் வங்கியில் பணி கிடச்சி 3 மாதமாக வேலை செய்கிறேன்னு சொன்னார். ஆக இவருக்கு இதுவே நிரந்தர வேலையாக இருக்கும். இவருடைய ஆசை வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் ஐஏஎஸ் நான் எழுதலாமா, இதை விட உயர் பதவி கிடைக்குமா எழுதலாமா அப்படின்னு கேட்டார். உள்ளதை சொல்ல வேண்டும் என்பதன் அடிப்படையின் அமைப்பில், உள்ளதை சொல்ல வேண்டும் என்பதன் அடிப்படையில் வந்து, இல்லை இதை தாண்டி உங்களுக்கு மனது போகாது, அடுத்து கல்யாணம் ஆக போது கல்யாணம் ஆனவுன்னா குழந்தை பெற்றவொன்னா அப்படியே டைவர்ட் ஆகிடுவீங்க, இதுவே ஒரு சேஃபான பணி, உண்மையை சொல்ல போனால் நல்ல சம்பளம் ஆச்சு உங்களுக்கு. ஆமாங்கய்யா, நல்ல நிறைவான சம்பளம் போகிறோம் எனக்கு இந்த சம்பளம். ஏன்னா ரிசர்வ் பேங்கில் வங்கித்துறையில் ஓரளவுக்கு நல்ல சம்பளம் இல்லையா, நல்ல சம்பளம் நிம்மதியான அமைப்பு. பொதுவாகவே சனி என்ன பண்ணுவார், பொறுப்பு மந்த குணத்தை கொடுப்பார், இருப்பது போதும். இது மாதிரியான சனி 2ஆம் இடத்தோடு குருவோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற ராசிநாதனாக இருக்கின்ற இது போன்ற சனி, இந்த 2 பேருக்கும் வீடு கொடுத்து வருவார் ஆட்சியாக இருக்கிறார் பாருங்க. வீடு கொடுத்தவனுடைய வலுவை தான் அடிக்கடி சொல்லுவேன். இருவருக்கும் வீடு கொடுத்த செவ்வாய் அங்கே 9ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். இந்த மாதிரியான அமைப்பு என்ன பண்ணுவார், சனி இதற்கு மேல் என்ன அவரை ப்ரொமோட் பண்ணிக்க முடியாத அளவிற்கு இதுவே போதும் என்கின்ற அமைப்பில் கீழ்நிலை பணியாளராகவே சுகம் கண்டு விடுவார். ஒரு மேனேஜராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. ஒரு தலைமை பதவி, ஒரு விதமான அமைப்பு, மன அழுத்தம், கன அழுத்தம் எல்லாமே இருக்கும். அதாவது நாளைக்கு என்ன பண்ணுறது, எம்டி வருவார், சேர்மன் வருவார், அவர் பேசுவார், இவன் கீழே வந்து இவனுக்கு பதில் சொல்லணுமே, அவனுக்கு பதில் சொல்லணுமே, இப்படின்ற அமைப்புகள், இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு இது மாதிரியான கீழ்நிலை அமைப்புகளை, அதாவது அட்டண்டர் பணி என்பது இந்த இங்கே இந்த செக்ஷனில் இருக்கிறத இந்த செக்ஷனில் தூக்கி கொடுக்கறது, அந்த செக்ஷனில் இருக்கிறத இந்த செக்ஷனில் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்புகள் இல்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிற போது, அந்த கீழ்நிலை தன்மை அமைப்பையே, அதாவது இன்னொருவருக்கு கீழே வேலை செய்கின்ற பொறுப்புகளற்ற தன்மையை மட்டுமே, இது போன்ற நிலையில் இருக்கக்கூடிய சனி நீச்ச அமைப்பின் வக்கரமாக இருக்கின்ற அமைப்பு. இந்த நீச்ச வக்கரத்தை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், வக்கரமாகக்கூடாது சனி, வக்கரமாகக்கூடாது சனி, வக்கரமாகக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் சனி மட்டும் இங்கே வக்கரம் ஆகாமல் இருந்திருந்தால், அது ஒரு முக்கியமான பாயிண்ட், சனி வக்கரமானதின் மூலமாக நீச்சம் என்கின்ற அமைப்பிலிருந்து சற்று உச்சம் என்கின்ற நிலையை வந்துவிட்டார். சனி உச்சமாகும் போது அடிமை மனோபாவம் கண்டிப்பாக வந்துவிடும். இதெல்லாம் இந்த பாயிண்ட்லாம் தலை சுத்தும் உங்களுக்கு. கமர்ஷியல் ஜோசியராக 10-11 வருஷம் ஜோசியராக இருந்தால் கூட அந்த பாயிண்ட் தலை சுத்தம். சனி எங்கே உச்சமாக இருக்கிறாரோ அவருக்கு அங்கே அடிமை மனோபாவம் இருக்கும். உச்சத்தில் இருக்கின்ற சனி வக்கரமாகும் போது அங்கே சுதந்திர மனப்பான்மை என்று சொல்லப்படக்கூடிய நீச்சத்தன்மைக்குரிய, ஆனால் இதை கேந்திர கோணங்களோடு 6, 8, 12 பாவகங்களோடு சுபத்தன்மையோடு பொருத்தி பார்த்து தான் பலனை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இங்கே 2ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற இந்த சனி உச்சம் ஆன ஒரு தன்மையின் அடிப்படையினால இவருக்கு கீழ்நிலை பணியாளர் போன்ற அமைப்புகளை கொடுத்துவிட்ட ஒரு தன்மையாக இருக்கும். ஆகவே என்னுடைய சுபத்துவ பாவத்துவ தன்மையின் அடிப்படை எவ்வளவு இதாக வந்து இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோலையும் பார்க்கலாம். மீண்டும் வேறு விதமான ஒரு இதே மாதிரியான தொழில் அமைப்புகளுக்கான உதாரண ஜாதகத்தை சொல்லலாம். இவர் கடைசி வரையிலையுமே ரிசர்வ் பேங்க், இப்போ தான் 23-24 வயசு ஆகுது, இந்த 23 வயதிற்கு பிறகும் இனிமேல் வரப்போகின்ற அத்தனை காலகட்டங்களும் இந்த ரிசர்வ் பேங்க் அட்டெண்டராகவே இருந்துவிட்டு, ஏனென்றால் இப்போது நடக்கின்ற ராகுதசை அதனை எடுத்து வரப்போகின்ற குருதசை, அந்த குருதசை நீச்சனுடைய வீட்டு நீச்சனுடைய இணைவில் பாவத்துவமாக இருக்கிறார். ஆக லக்னாதிபதி குரு பலவீனமாகிவிட்டார், சனியை சுபத்துவப்படுத்தி தான் வலுவழந்து விட்டார் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு இங்கே. ஆகவே அடுத்து வரப்போகின்ற குருதசை, அடுத்து வரப்போகின்ற சனிதசை, அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு 38-35 வருடங்களுக்கு இவரை ரிசர்வ் வங்கியில் அட்டண்டர் நிலையிலேயே வைத்துவிட்டு, கீழ்நிலை பணியாளர் நிலையிலேயே வைத்துவிட்டு, அவரை வந்து அதே நேரத்தில் அவர் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருப்பார்.
ஒரு நல்ல மனைவி நல்ல குழந்தைகள்னு சொல்லிட்டு இந்த பதவியே எனக்கு போகணும்னு ஒரு கட்டுக்கு உட்பட்ட லக்னாதிபதி பலவீனமானதால், லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் சனியோடு சேர்ந்து பலவீனமானதால், லக்னாதிபதியாகிய குரு செவ்வாயின் வீட்டில் சனியோடு சேர்ந்ததால், லக்னாதிபதியும் அங்கே வக்கரநிலை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பை அடைந்தால், பொதுவாக ஆட்சி வக்கரம் எந்த வக்கரத்தை நான் சொல்ல மாட்டேன், வக்கர சனியோடு சேர்ந்த அமைப்புகள் இருப்பதனால நீச்ச வக்கர அமைப்புகள் தான் பெரிய அமைப்புகள். மற்றபடி ஆட்சி வக்கரம் நட்பு வக்கரம் என்பதை பற்றி பெரிதாக கவலைப்படக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக அது கிடையாது. ஆக இந்த தன்மையின் அடிப்படையில் இந்த இளைஞர் கடைசி வரைக்கும் அட்டண்டர் பணியிலேயே சுமூகமாக இருந்துவிட்டு போகக்கூடிய ஜாதகம். அடுத்து வேற ஒரு ஜாதக அமைப்பை பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.